துணி விலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே ப்ரோ, கிளைமேக்ஸ் சொல்லிட்டார் ப்ரோ, வாரிஸில் எல்லாமே பக்காவாக இருக்குது ப்ரோ, டான்ஸ் ஸ்டெப் அவர் மாதிரி இருந்து யாருன்னு போட முடியாது ப்ரோ, எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு சீன் செம்மையாக இருக்குது ப்ரோ, ஃபேமிலி போடும் எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ பாருங்கள் வாரிஸ் தான் கெட்டி வேலை யார் ப்ரோ, நெகட்டிவ் எத்துலேயும் இல்லை ப்ரோ, எமோஷன் லவ் எல்லா ஃபைட்டிங் எல்லா சீனும் பக்கா மாசாக இருக்கார் ப்ரோ, எல்லாம் பக்காவாக இருக்குது ப்ரோ. ப்ரோ லென்த் எதுவுமே இல்லை ப்ரோ, உங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி இது இதை என்ன எல்லா டைமும் வந்து பிளாக் பஸ்டராக கொடுப்பார், இது கேங்ஸ்டர் மூவியாக கொடுப்பார் அவர், ஒரு டைம் ஃபேமிலி மூவியாக கொடுத்துரு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா ஸோ நல்லா மாசாக கொடுத்துருக்காரு அவ்வளோதான். அடுத்தது வரும் அப்டேட்டு தளபதி 67 அதுலயும் பாருங்க, சூப்பரா இருக்கு படம். படத்துல ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் கண்டிப்பா, ரொம்ப நாளைக்கு பிறகு உறவத்தை நினைக்கிறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி எவ்வளவு முக்கியத்துவம் சொல்லி சொல்லிருக்காரு விஜய். இந்த ஜெனரேஷனுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான படம், தேவையான படம். படம் சூப்பர் தான், விஜய் ஆக்டிங் நல்லா பிடிச்சிருக்கு, அப்புறம் எமோஷன் ஃபேமிலியோட பார்க்க எல்லாமே ரொம்ப சூப்பர், செம்மையா இருக்குண்ணா, ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்குண்ணா, எல்லாமே பாக்கலண்ணா, வாரிஸ் தானா இந்த வாட்டி படம் நல்லா இருக்கு, எல்லாரும் பாக்கலாம். வாரிஸ் தானா என்னடா கேள்வி, இது போய் பாருங்க, நேற்று தானே பார்த்தேன் துணிவு, வாரிஸ் நல்லாவே இருக்கா, கண்டிப்பாண்ணா நல்லா இருக்குண்ணா, எந்த சீனும் போர் அடிக்க சொல்லுவோம், எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா இருக்கு பாருங்க, ஃபேமிலியா ஒரு ஃபேன் பாயா சூப்பரா இருந்து ப்ரோ, படம் பாட்டு தெரிக்க விட்டார் ப்ரோ தளபதி, விஸ்வாசம் விஸ்வாசம் ப்ரோ, என்ன ப்ரோ அந்த மூவி கம்பேர் பண்றீங்க, வம்சிக்கிட்டு சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ, இந்த மாதிரி கொடுப்பாருன்னு. ஆமா சத்தியமா ப்ரோ, சீரியஸா ஆக்சுவலாக இது எம்சி எக்ஸ்பெக்டே வம்சிக்கிட்டு இருந்து இவ்வளோ எக்ஸ்பெக்டே பண்ண, தெலுங்கு டேரக்டரு தெலுங்கு பண்ண பக்கா தமிழ் மூவி ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ, இப்போ கண்ணு பாருங்க கலங்கி தான் வந்திருக்கேன், அவ்வளோ சென்டிமெண்ட், எமோஷனல்ஸ் ரொம்ப நிறையா இருக்கு, எமோஷனலாக கனெக்ட் பண்ண முடியுது, ஃபாதர் அண்ட் பிரதர் கூட அண்ணாத்தலாம் இல்லை ப்ரோ, அதுக்கும் மேலே ப்ரோ அவன் அஜித் ஃபேன் சொல்லுவான், சிம்பிளாக தான் இருக்கா, சிம்பிள் ப்ளஸ் ஆக்ஷன், விஜயோட ஆக்ஷன் விஜய் ஃபேன்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் ரொம்ப பிடிக்கிற ஒரு படம், பொங்கல் வின்னர். இந்த மாதிரி ஸ்லோ படம் வச்சே நாங்கள் துணிவை ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு இது போதும். அதான் அம்மா சென்டிமெண்ட் நிறைய இருக்கு, ஒரு ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்கிறாங்க அவ்வளோ. படத்தில் ஃபைட் சீன்ஸ்ல எப்படி இருக்கு, சென்டிமெண்ட்லாம் எப்படி இருக்கு? சென்டிமெண்ட் தான் நல்லா இருக்கு, நல்லா தான் பாருங்க படம், நல்லா இருக்கு, நல்லா தான் பாருங்க அந்த படத்தில் படம் எவ்வளோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு, சூப்பராக, அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா படம், அம்மாவுக்கு படமே சூப்பராக இருக்கு, நல்லா கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்க ரொம்ப சூப்பர் படம், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஏன்னா கொஞ்சம் இல்லை இல்லை சூப்பராக இருக்கு, கரெக்ட், நல்லா சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்ஸ், சூப்பராக இருக்கு. படத்தில் எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்கு, எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்கு, நல்லா இருக்கு, செகண்ட் டைம் சூப்பர் நல்லா இருந்துச்சு, படத்தில் எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்கு, ஓரளவு கனெக்ட் ஆச்சு, ஏன்னா போரிங் எங்கேயா இருக்கு, இந்த போரிங் பூ மாதிரி இருக்குது, வாரிசு நான் துணிவு சொல்கிறேன், நான் நேற்று நைட்டு பார்த்தேன், இது ஒரு சீரியல் மாதிரி இருக்குங்க, சத்தியமாக சொல்கிறேன், லைட்டாக நாடகம் மாதிரி இல்லை, அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப எதிர்பார்த்தது நாடகம் நோக்கி அது ஈக்குவல் தான் இருக்கு, போய் சொல்றாங்க பாக்கலாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு துணிவு சுத்தமா பிடிக்கல, எங்க வீட்டுக்காரருக்கு அஜித் பிடிக்கும்னால பார்த்தேன், ரொம்ப 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 நல்லா இருக்குது, 100 வாட்டி பாக்கலாம், போய் சொல்றாங்க துணிவு தான் பெஸ்ட் இருக்கு, இல்லை இந்த பொங்கல் ஃபர்ஸ்ட் அந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு, பொங்கல்னா இப்படிதான் இருக்கு, கண்டிப்பா வீட் பண்ணுங்க, அந்த படத்துல எனக்கு சவுண்ட் மட்டும் தாங்க, எதுவுமே சுத்தமாவே கேட்கலங்க, ஒரு தலைவலி தான், இந்த படம் பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க, பசங்க எவ்வளோ என்ஜாய் பண்றாங்க தெரியுமா, ரொம்ப 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 நல்லா இருக்கு, லோன் எடுக்க மாட்டேன், எடுத்தா நடுத்து எடுத்து தான் வருவேன் நான், இப்படியும் அதான் எடுக்கிறது இல்லை, சம்பாதிக்கிற காசு போதும் நமக்கு, பொண்ணை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவ தான் விஜய் ரசிகர் ஃபீலு, ஏன்னா குடும்ப பாங்கான கதைன்னு சொன்னாங்க, ரொம்ப அள வைக்கிறேன்னு சொன்னாங்க, அழுக வரல, மெட்டியோலி மெட்டியோலி அப்படியே பார்க்கலாம் நம்ம, மெட்டியோலி அதில் பாட்டு பாடியிருக்காரு தலைவர், தளபதி பாடியிருக்காரு பாட்டை, மெட்டியோலி பார்த்தா அப்படியே நல்லா இருக்கு, அவங்க தான் வந்து ஒரு 2-3 சீனில் அழுதாங்க, இந்த இந்த மாதிரி கதைலாம் வந்து துள்ளாத மனமும் துள்ளும்க்கு அப்புறமா வந்திருக்கும், அப்போ வர வேண்டிய படம் மாநாடு மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி ரொம்ப லேட்டாக எடுத்துருக்கு, கதை இல்லைங்க, யார் பண்ணாலும் வேஸ்ட், விஜய் நல்லா பண்ணியிருக்காரு, விஜயோட நடிப்புலாம் குறையே சொல்ல முடியாது, கதை இல்லை அவ்வளோதான், கதை இல்லை கதை இல்லை, சும்மா டைம் பாஸ், கதையில் வந்து வெயிட்டேஜ் இல்லை, அவர் வந்து கொஞ்சம் மாஸ் காட்டணும், மாஸ்டர் அந்த மாதிரி காட்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், டான்ஸில் நல்லா ஆடியிருக்காரு, ஓகே, எப்பவும் போல் ஹீரோயின்லாம் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, சீன் இல்லை, நிறைய பேருக்கு அதில் சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்கிறதெல்லாம் போய் விஜய் படம் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, நல்லா சத்தத்துல இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்.